ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க. அதில் ஏதாவது ஸ்கின்லாம் இருந்தால் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இதுதான் உப்பு தேவையான அளவு. இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ப்ரான்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவுன ப்ரான்ஸை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். பிளான்ச் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ப்ரான்ஸை வந்து போட்டுருங்க. போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரான்ஸில் இருக்க ஒரு மாதிரி அந்த ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரான்ஸை தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு, நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா பிளான்ச் ஆன 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பிளான்ச் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அப்புறமா வந்து இதை தனியாக எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு மூணையுமே கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக போடல, இதை நல்லா வந்து போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நான் இஞ்சிலாம் ஆட் பண்ணல. மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ் சீ ஃபுட் ஐட்டமுக்கு இஞ்சி ஆட் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதை நல்லா இது மூணையும் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்மளோட மசாலா பவுடர் உடனே ஆட் பண்ண வேண்டியதுதான். தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வரிசையாக போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடுறேன், மிளகாத்தூள் போட்டேன், கரம் மசாலா தூள் போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் இது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரான்ஸு, அதையும் சேர்த்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ப்ரான்ஸ்க்கு வந்து கட்டாயமாக அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி சமைச்சிங்கன்னா தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு ரா ஸ்மெல் மாதிரி அடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு வந்து அதனால் இனிஷியலாக வந்து ப்ரான்ஸை மட்டும் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா அந்த மேல் இருக்க அந்த தோல் அதெல்லாம் எடுத்துருங்க. நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் வைங்க, சிம்மில் வைங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா தனித்தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதை மூடி வச்சுருவோம், ஒரு 20 மினிட்ஸ்க்காவது வெயிட் பண்ணுவோம் சிம்மில் வச்சு. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு 10-12 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இப்போ இன்னும் மிச்சம் இந்த இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு. ப்ரான்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம இதுவே வெங்காயம் தக்காளி போட்டோம்னா பசங்க எல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அந்த ப்ரான்ஸோடு நல்லா சேர்ந்துடும். சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம வந்து இது வந்து சர்விங் டிஷ்க்கு மாற்ற வேண்டியதுதான். இதை சர்வ் பண்ணி சர்விங் டிஷ் மாற்றியாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. எல்லாருமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.